எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டு சேர்ந்தது, ரீஃபைண்ட் ஆயில், மிளகு, கடுகு, மஞ்சத்தூள், வெந்தயம், இந்த மூணு ஜீரகம் சேர்ந்தது, உப்பு, புளி. பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு மண்பானையை வச்சுருக்கேன் நான். எண்ணெயை ஊற்றலாம், ஃபுல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது இந்த கடுகு போடலாம். கடுகு புரிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த வெந்தயத்தை போடலாம். வெந்தயம் நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. வெந்தயம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இது வந்து சோம்பு, ஜீரகம், கருஞ்சீரகம் மூணும் சேர்ந்தது, மூணும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த கருவேப்பிலையை போடலாம். பூண்டு, வெங்காயம், மேக்ஸிமம் மண்சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மண்சட்டி இல்லாதவங்க சாதாரண இதில் நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணால் கூட நல்லா வருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். வெங்காயத்தோடு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்காது, ஸ்டொமக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஜாயிண்ட் ஆகுது. இன்னும் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் கூட அது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியை போடலாம். 2 தக்காளி தாங்க நான் எடுத்துருக்கேன். இந்த தக்காளியோட இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வரும். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த பெப்பர் தூள் போடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து நான் வந்து 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்த மாதிரி. நீங்கள் தனித்தனியாக போடுறதா இருந்தால் இதில் 3 ஸ்பூன், அதில் 3 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து புளி வந்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் நான். வந்து தேங்காயெலாம் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்லா சுண்டணும். ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் மறந்துட்டேன் சொல்ல, கொஞ்சோண்டு வெல்லம். பாருங்கள், இவ்வளோ வெல்லம் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்துக்கும் அந்த வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் மண்சட்டியில் பண்ணும்போதும் அப்படியே புளி மசாலாலாம் விட்டு அப்படியே மூடி வைக்கக்கூடாது. நடுவில் எடுத்து கலரி கலரி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கொதி வந்ததும் நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பூண்டு காரக்குழம்பு, இதில் வந்து பூண்டு மட்டும் இல்லைங்க, மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கேன். அதனால் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா டுவைஸ் இந்த மாதிரி பண்ணி எல்லோரும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுவையான பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.